தேசிய நெடுஞ்சாலையில் கால்நடைகளால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் 50,000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்து செல்கின்றன. இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் திருமலிசை ஊத்துக்கோட்டை மாநில நெடுஞ்சாலை பிரியும் இடத்தில் ஏராளமான மாடுகள் சுற்றித் திரிகின்றன. அவை எப்போதும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அமர்ந்தபடி இளைப்பாறுகின்றன. இதனால் அந்த வழியாக கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. திடீரென சாலையின் குறுக்கே வரும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் திக்குமுக்காடி போகின்றனர். வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் விதமாக சுற்றித் திரியும் கால்நடைகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டுப்படுத்த வேண்டும். அதன் உரிமையாளர்களை கண்டறிந்து அபராதம் விதித்து எச்சரிக்க வேண்டும். எச்சரிக்கையை மீறும் பட்சத்தில் மாடுகளை பிடித்து கோசாலையில் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபாலன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.